வணக்கம். என் தாய்நாடு தமிழ்நாட்டிலும் சரி, உலகமெங்கும் பரந்து கிடக்கும் தன் அறிவையும் ஆற்றலையும் இவ்வுலகிற்கு உறக்கச் சொல்லும் எனது தமிழ் சொந்தங்களுக்கு முதற்கண் வணக்கம். ஓகே, நான் லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நான் யூடியூப்காக என்னென்ன வாங்கினேன், ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கினேன், அது எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன், அந்த டீட்டெயில் எல்லாமே நான் அது ஒரு டெமோவாக என்னுடைய ரெக்கார்டாகவும் என்னுடைய பையன் பொண்ணு பின்னாடி வரப்போகிறவங்க அதை ஃபாலோ பண்ணுறதாகவும் நான் அதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட்டிருந்தேன். ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு பெயிண்டிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அந்த பெயிண்டிங் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு அந்த ஆர்டர் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு இந்த வெனஸ்டே வந்து எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த மெசேஜை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே அண்ணா, அண்ணா எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ அந்த இடையில எனக்கு இந்த தாஜ்மஹால் எங்கள் மலேசியாவில் செஞ்சு கொடுத்தீங்களாண்ணா, அதேமாரி இன்னொரு ஃபோட்டோ பிக்சர் வந்து கவுபான்னு இந்த எங்களுக்கு உள்ள இந்த இது இருக்கும், அதை வந்து நான் அது சாம்பிள் அனுப்புகிறேன். அதில் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் எந்த பிக்சர் உங்களுக்கு சரியாக வரும்னு சொல்லி நீங்கள் எனக்கு அந்த தாஜ்மஹால் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி ஒர்க்கு எனக்கு செஞ்சு நீங்கள் அனுப்புனா நான் இங்கே இந்தியாவில் பிரிண்ட் போட்டுக்க முடியுமாண்ணா? அப்படி உங்களால் அது முடியும்னு சொன்னாக்கா நான் அந்த ஃபோட்டோ சாம்பிள் அனுப்புகிறேன். அதை நீங்கள் எனக்கு நல்லா அழகாக செஞ்சு சைஸு என்ன சைஸ் வேணும்னு சொல்கிறேன். அந்த சைஸுக்கு நீங்கள் அனுப்புனா நான் இங்கே அதை பிரிண்ட் போட்டு அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டுக்கிறேன். அந்த தாஜ்மஹால் ஞாபகம் இருக்கு தானே, அந்த மாதிரி வேணும் எனக்கு. அவங்களுக்கு முடியுமான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டு மெசேஜ். அவர் வந்து சாம்பிள் வந்து இந்த பிக்சர் அனுப்பிச்சார். இந்த மாதிரி இந்த பெயிண்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் அனுப்பிச்சார் அவர். ஸோ நான் என்ன பண்ணேன், டெக்ஸ்ட் மெசேஜில் அவருக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன். இந்த டெக்ஸ்ட் மெசேஜில் சில சாம்பிள்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். சில இமேஜ்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், சில இமேஜ்லாம் எடுத்துகிட்டு நான் கொடுத்துருந்தேன் அவருக்கு. ஸோ இதில் வந்து அவர் சூஸ் பண்ண இமேஜ் வந்து இது, இந்த இமேஜ் தான் அவர் சூஸ் பண்ண இமேஜ். ஸோ இந்த இமேஜ் நான் அவர் பண்ண பிறகு அவர் வந்து எனக்கு சைஸ் எல்லாம் மறுபடியும் எனக்கு ரிப்ளை கொடுத்தாரு. அவசரம் இல்லை, சைஸ் என்ன நான் வைப்பீங்க? இந்த மேலே ரொம்ப ப்ளூவாக இருக்குல்ல, நான் அதை கொஞ்சம் ப்ளர் பண்ணி விட்றீங்களா? ரொம்ப ப்ளூ வேணாம் எனக்கு, ஏன்னா இதுதான் இல்லாட்டி கொஞ்சம் அதை கொஞ்சம் கட் பண்ணாலும் ஓகே தானே. இந்த கோபுரம் எதுவும் தெரியுதுல்ல மின்னாரா, அதுக்கு மேலே அந்த சூரியன் வரைக்கும் கூட ஓகே தான், ரொம்ப அந்த ப்ளூ கூட தேவையில்லை எனக்கு. ஓகே, இது வந்து ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம அந்த பெயிண்டிங் எப்படி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஒன்று சொல்லியிருந்தாருல, முன்னாடி எனக்கு ஒரு தாஜ்மஹால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தீங்க, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய பேக் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது 2015-16 இருக்கும். அப்போ வந்து அவர் என்னை கூப்பிட்றாரு, இந்த மாதிரி எனக்கு என்னுடைய ஹாலில் ஹவுஸுக்கு வந்து ஹாலில் மாற்றுறதுக்கு எனக்கு பெயிண்டிங் வேணும், சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இப்போ வந்து தாஜ்மஹால் பெயிண்டிங் சொன்னது 6 அடி 3 அடி லென்த்து 3 அடி ஹைட்டில் வந்து தாஜ்மஹால் பண்ணியிருந்தேன். அந்த பெயிண்டிங் தான் வந்து இப்போது இங்கே என்னுடைய ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த பெயிண்டிங் நான் எப்படி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதாங்க அந்த பெயிண்டிங். ஸோ 6 அடி லென்த்து 3 அடி ஹைட்டு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பெயிண்டிங். நான் அவருக்கு பண்ணப்போ ரொம்ப லைக் பண்ணார். ஸோ இந்த ஃபஸ்ட் பெயிண்டிங் நான் பண்ணப்போ தான் எனக்கு வந்து அந்த அவர் பே பண்ணதில் தான் ஃபஸ்ட் ப்ராஜெக்டில் இந்த சாம்சங் மொபைல் நான் வாங்கினேன். ஸோ இது நான் இப்போ ஏன் நினைவுபடுத்துகிறேன்னா, நான் மறக்க முடியாதுல்ல ஒரு ப்ராஜெக்ட் சொந்தமாக ஃப்ரீலான்ஸாக எடுத்து பண்ணி அதில் நம்ம வர்றதில் வந்து ஒரு பொருள் நம்ம வாங்கினோம்னா
ஸோ நமக்கு அது ரொம்ப மெமரேபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மொபைல் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், சாம்சங் கேலக்ஸி கிராண்ட் 2. என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணி வாங்கினது, மறக்கவே முடியாது, அதுவும் மலேசியாவில். ஸோ இப்போ 2020 ஆகுது, கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இந்த மொபைலை பத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ அவர் கேட்ட பெயிண்டிங் அந்த இமேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு போகிறோம். ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு போயிட்டு நான் பாருங்கள் குரூப் போட்டு வச்சுருக்கேன், ஆர்டிகுலேட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் டெமோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அவர் கொடுத்த, நம்ம அவர் சூஸ் பண்ண ஒரிஜினல் இமேஜு. ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் பாருங்கள், நான் பேஜ் வந்து செட் பண்ணிட்டேன், 3 ft by 2 ft நான் பேஜ் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டிகுலேட் பண்ணுறோம், ஆர்டிகுலேட் வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஆக்சுவல் சைஸ் இவ்வளோ தான் இருக்குது, இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆர்டிகுலேட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வச்சிட்டேன் டச்சப் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கோரல் பெயிண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேருக்கு வந்து இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன் கோரல் பெயிண்ட்ன்ற சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, என்னுடைய வீடியோவில் வந்து நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிரசாத் கார்பரேஷன் லிமிடெட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய தமிழ் மூவிஸு, ஹாலிவுட் மூவிஸு, இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பிஸி ஸ்கெடியூலாக போயிட்டு இருந்துச்சப்போ, அப்போ வந்து இந்த யூஎஸ்க்கு வந்து இந்த பெயிண்டிங் இந்த மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஆர்ட் கேன்வாஸில் ஒரு பெயிண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த் ஆகும், 2 மந்த் ஆகும், 20 டேஸ், 10 டேஸ் கூட மேக்ஸிமம் ஆகும். ஏன்னா அவங்க டோன் பை டோனாக அப்ளை பண்ணி அது காய வச்சு ஆயில் கலரு அக்ரிலிக் கலர்லாம் தெரியும், எவ்வளோ ட்ரையு எவ்வளோ டைமிங் ஆகும், 1 வீக்கு 2 வீக் அப்படி 4 லாங் டைம் ப்ராசஸாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம எப்படி ஷார்ட் டைமில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யூஎஸ்க்கு வந்து நிறைய லைக் பண்ணாங்கல்ல பெயிண்டிங்ஸ், அவங்க ரொம்ப லைக் பண்ணி ப்ராஜெக்ட் கொடுத்துட்ருக்கும்போது. ஸோ ஃபாஸ்ட்டாக மூவிங் இருக்கும்போது இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்போ அந்த கோரல் பெயிண்டர்ன்ற சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி அது ஃபைனல் அவுட்புட் அவங்க வந்து ஆர்ட் கேன்வாஸில் ப்ரிண்ட் பண்ணி மேலே டச்சப் பண்ணி அவுட் ஃபினிஷிங் கொடுக்கும்போது நேச்சுரல் பெயிண்டிங் மாதிரியே 100% கேரண்டி அப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஃபோட்டோஷாப்பில் இப்படி ஆர்டிகுலேட் பண்ணிடுறோம் பாருங்கள். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டு கேன்வாஸு கேன்வாஸ் இமேஜின்னு சொல்லிட்டு 2 காப்பி வச்சுக்கிறேன். ஸோ பாருங்க, இது இமேஜ், இது கேன்வாஸ். இப்போ க்ளோஸ் பண்ண தெரியும், இது கேன்வாஸு, இது இமேஜ். இதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பிஎஸ்டி ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணி அப்படியே கோரல் பெயிண்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்க. ஸோ இதுதான் அந்த கோரல் பெயிண்டோட சாஃப்ட்வேர். ஸோ பாருங்கள், அந்த பெயிண்டிங் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது ரொம்ப லாங் லென்த் வீடியோவாக போகுது, அது வந்து 40 GBக்கு மேலே போகுது, ரொம்ப லாங் டைமாக. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பெயிண்டிங் பண்ணிட்டேன், அவுட்புட்டும் அவருக்கு கொடுத்துட்டேன், அவரும் அசப்ட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த லேயர் வந்து எப்படி நான் ஃபினிஷிங் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் மட்டும் நான் பண்ணுறேன், ஒரு டெமோவாக நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரஷ் டூலு, அதில் வந்து கேமல் ஆயின் குளோனர்னு சொல்லிட்டு அந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒப்பாசிட்டி, ப்ளீடு, ஃபியூச்சரு, இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ஸ்ட்ரோக் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதை ரொம்ப மைண்டில் வச்சுக்கணும். இதில் வந்து நான் மேக்ஸிமம் 1.5, 1.7குள்ளே வைப்பேன் பாருங்கள். இந்த பெயிண்டிங் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறது மவுஸ் யூஸ் பண்ணுறோம், பெயிண்டிங் வந்து நம்ம வேக்கம் பேடும் பென்னும் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், பென்னு வேக்கம் பேடு. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு லேயர் பண்ணி காட்டுறேன், இது வந்து கேன்வாஸாக இருக்குது. ஸோ ஒரு லேயர் நான் யூஸ் பண்ணுறேன், இது வந்து க்ளோன் ஒன்னாக நான் லேயரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். க்ளோன் ஒனில் வந்து நம்ம ஆர்ட் கேன்வாஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ஒரு ஃபிகர் நம்ம பண்ணுறோன்னா, லேண்ட்ஸ்கேப்போ ஃபிகரோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து டோன் அப்ளை பண்ணுவோம், டோனை பிரித்து ஒரு லேயரை ஓரலாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலுக்கு போவோம். அந்த வேலையை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஓரலாக ஒரு லேயர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் பாருங்கள், லேயர் செலெக்ஷன் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. இந்த சன்செட்டை வந்து பண்ணுவோம் பாருங்கள், ஃபினிஷிங்க.
ஃபுல் வீடியோ எடுத்தேங்க, ரொம்பவும் 40 GB போனிச்சு, ரொம்ப லென்த்து. கன்வெர்ட் பண்ணி இப்போ ரிடியூஸ் பண்ணலாம்னு நினச்சேன் சைஸை. ஸோ அதுக்குள்ளே சரி பரவாயில்ல, ஷார்ட்டாக ஒரு ஃபைனல் பிரிண்டிங் வச்சுக்கிட்டு ஷார்ட்டாக நம்ம வந்து இந்த கை ரொம்ப முக்கியம். ப்ரெஷ் வந்து சின்னது பெருசு இந்த ரெண்டு அரலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா ப்ரெஷ் வந்து அப்பப்போ சைஸ் மாறும், எந்த இடத்துக்கு எப்படி சைஸை குறைக்கணுன்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ லாக் ஆகிருக்கு. ஸோ இது என்னுடைய ஃபைனல் பெயிண்டிங்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் குளோனர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரஷ்ஷை நான் ப்ரெஸ் பண்ணிட்டு சின்னது பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நம்ம இந்த பென் யூஸ் பண்ணும் போது தான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரோக் நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி இது அந்த லெவலுக்கு போவோம். இப்போ க்ளோன் 1 நான் பண்ணுறேன், ஓவரலாக ஒரு லேயர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் தெரியுதுங்களா, அவங்களுக்கு ஓவரலாக ஒரு லேயர் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் வந்து அப்பப்போ பார்க்கணுன்னு சொன்ன பார்த்தீங்களா 15.3 போயிடுச்சு. ஸோ அங்கே வந்து ப்ரெஷ் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக கம்பி மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி வருது, அதனால் நம்ம வந்து சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு நான் 1.5 வச்சுக்கிறேன். இன்னும் 1.7 என்னுடைய இது. பார்த்தீங்களா, நான் ஓரளவு ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்களேன். இந்த ஃபஸ்ட் லேயரு சும்மா ஒரு கிளாருக்கு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் அந்த பாட்டு. பாருங்கள் அப்படியே ஆயில் கலர் எஃபெக்ட் அப்படியே இருக்குங்க. நீங்கள் ஆஃப்டர் பிரிண்ட் ஆர்ட் கேன்வாஸில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆயில் கலர் எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இது வந்து நான் ஒரு டோன் ஃபஸ்ட் டோன் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இதில் இந்த ஏரியாவை நான் பிரிச்சிடுறேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஏரியா வந்து க்ளோன் 1 நான் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் லேயர் ஆட் பண்ணுறேன், க்ளோன் 2 பிரிச்சுக்கிறேன். அந்த க்ளோன் 2 வந்து தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம எது ஹைலைட் பண்ணுறோமோ, ஒரு சப்ஜெக்டில் என்ன ஹைலைட்டான விஷயமோ அதை மட்டும்தான் நம்ம க்ளோன் 2 லேயரில் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான லேயர், டீட்டெயில் வந்து நம்ம அதுக்கு தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட் டோனில் நம்ம எப்படியும் ரொம்ப ரஃப்லியாக தான் அடிப்போம் ஒரு ஸ்ட்ரோக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போது செகண்ட் லேயரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் லேயர் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா அது நமக்கு தெரியாது டீட்டெயிலு. பாருங்கள் செகண்ட் லேயரில் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷ்ஷை சின்னது பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சின்ன சின்ன மைன்யூட்டாக பார்ப்போம் ஒரு ஒரு விஷயத்தையும்.
இந்த ஸ்கைலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் ரொம்ப முக்கியம் ஸ்கைல. ஸோ அதனால் அந்த லைட்டிங் மட்டும் நம்ம சின்ன ப்ரஷ் வச்சுட்டு டீட்டெயில் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். பாருங்க. ஸோ இப்போ வந்து டீட்டெயில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். செகண்ட் லேயரு, தேர்ட் லேயர் வந்து மெர்ஜ் பண்ணுறோம். நம்ம மெர்ஜ் பண்ணோம்னா அந்த சைடு எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ வந்து தேர்ட் லேயர் வந்து நம்ம ஒப்பாசிட்டியை வந்து 100 இருக்கிறது வந்து மேக்ஸிமம் 30 வச்சுட்டா பெட்டராக இருக்கும். நான் 30 தான் யூஸ் பண்ணுவேன். 30 வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லைட்டாக நம்ம இப்போது இந்த இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா தெரியும். நம்ம கேன்வாஸ் பாருங்கள், ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ண பிறகு நம்ம க்ளோன் ஒன்னையும் க்ளோன் டூவையும் ஆன் பண்ணால் நம்ம பண்ண பெயிண்டிங் அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த இடம்லாம் பாருங்கள், கொஞ்சம் இதாக இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெர்ச் பண்ணி விடலாம். இப்படி மெர்ச் பண்ணிட்டோம்னா அந்த கட் கட்டாக அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்படி மெர்ச் பண்ணிட்டோம்னா பாருங்கள், பாருங்கள் இது வந்து ஃபில் லேயர் பண்ணல, நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த டச்சப் மட்டும் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி வருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணி அந்த பெயிண்டிங் வந்து இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இமேஜ் வேறு, பெயிண்ட் வேறு. ஸோ இந்த இந்த பெயிண்டிங்கை தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி அவுட்புட் அவங்களுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்தாங்க. ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு அதே பிஎஸ்டி ஃபார்மெட்லேயே நம்ம சேவ் பண்ணி அந்த ஃபைலை வந்து மறுபடியும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இது வேண்டாம். இப்போ இதை நம்ம மறுபடியும் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறோம். அந்த பெயிண்டிங் ஃபைலை கலர் கரெக்ஷன் நம்ம எங்கே பண்ணுறோன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபைனலாக வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம், மறுபடியும் வந்து கிளைண்ட் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப டல்லாக இருக்குது. எப்படின்னா நம்ம ஃபிகர் போர்ட்ரேட் பண்ணும்போது கேட்பாங்க, ஆசல் ஐஸ் வேணும், நமக்கு ப்ரௌன் ஐஸ் வேணும், பிளாக் ப்யூர் பிளாக் ஐஸ் வேணும், இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கேட்டாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் வந்து ஜேபெக் ஃபார்மேட்டில் வந்து நம்ம அனுப்புவோம். இந்த பெயிண்டிங் இப்படி எடுத்துட்டோம், நம்ம கலர் கரெக்ஷன் லெவல் பிரிக்கிறது, ஓவரலாக டோன் எடுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த ப்ளூ இந்த பார்ட் நமக்கு வேணாம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஏரியா மட்டும் செலெக்ஷன் பண்ணி ஃபெதர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு, ஃபெதர் அப்ளை பண்ணோம் இல்லைனா அந்த இடம் கரெக்டாக தெரியும். நான் ஒரு 5 கொடுக்குறேன். ப்ளூ மட்டும் வேணாம் அப்படின்னாக்கா நம்ம அப்படியே இப்படி டல் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டல் ஆகிடுச்சு பார்த்திங்களா அந்த பார்ட்டு. ஸோ முன்ன இப்படி இருந்தது, இப்போ ரொம்ப டார்க்காக அவுட் புட் வந்து சேவஸ் கொடுக்குறோம். சேவஸ் வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் கொடுக்குறோம். நான் ஜேபெக்காக தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி அவருக்கு நான் இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு டெமோக்காக நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃபைனலாக அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இதான் நான் ஃபைனலாக அவருக்கு பண்ணி கொடுத்தது. ஃபைனல் அவுட்புட் இது. இதை நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அவர் வந்து பெயிண்டிங் பார்த்துட்டு அவருடைய ஃபீட்பேக் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மெயில் இருக்குது, அட்டாச்மெண்ட் இல்லையாண்ணே, ஃபைலை காணுங்க அதில். அவர் கேட்டார் இந்த மாதிரி. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்தோம், அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். பாருங்கள், ஓகேண்ணா, நல்லா சூப்பராக இருக்கு, இதே இது பண்ணிக்கிறேன், அனுப்பிவிடுங்க. ஓகே, இந்த பிரிண்ட் வந்து மறுபடியும் நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஆர்ட் கேன்வாஸில் பண்ணுறதுனா கொஞ்சம் ப்ரைட்டாக 1200 DPI வந்து பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவருக்கு வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த தாஜ்மஹால் வந்து நான் 1200 பிரிண்ட் பண்ணி தான் ரொம்ப ஒரு ஹாலில் வாலில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண பிறகும் என்னை கூப்பிட்டு காமிச்சார், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதேமாதிரி தான் மறுபடியும் இதை மலேசியாவுக்கு தான் அனுப்புகிறாரு. ஆனால் பட் அவர் இப்போ இந்தியாவில் இருக்கார், நானே அவருக்கு இமெயில் பண்ணிட்டேன் இந்தியாவுக்கு. அங்கேருந்து அவர் மலேசியாவுக்கு மெயில் பண்ணி அதை வந்து
டெலிவரி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே தான் அவரை பிரிண்ட் பண்ண அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணலாம். நம்ம ஃபேமிலி, நம்மளை நம்ம முன்னோர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய எல்லா விதமான பெயிண்டிங்ஸும் நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வேக்கம் பேடும் பென்னும் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த மாதிரி நல்ல ஒரு பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக என்னுடைய ஒரு மெடல் நான் பண்ணது வந்து நேஷ்னல் டே, சிங்கப்பூர் நேஷ்னல் டேக்கு ஒரு மெடல் பண்ணியிருக்கேன். அந்த மெடல் வந்து வர நேஷ்னல் டேக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மெடலோட டிசைனு அந்த லிங்க்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கல்லை கோபிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பை பை.